ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி கொங்கு கோவை சமையல் என்னவாக போகிறோம்னா, இன்றைக்கி போர்பன் பிஸ்கெட்டை வச்சு கேக் செய்யலான் இருக்கிறேங்க. அதுக்கு 5 போர்பன் பிஸ்கெட் எடுத்துருக்கேங்க. பிஸ்கெட்லேருந்து தனியாக பிஸ்கெட்டையும் கிரீமையும் தனியாக இப்படி எடுத்து வச்சுக்கலாங்க. பிஸ்கெட்லேருந்து கிரீம் எடுக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பிஸ்கெட்டையும் கிரீமையும் தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. நீ பிஸ்கெட்டை மட்டும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. பிஸ்கெட் கூட 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம், சேர்த்தா ரொம்ப திகட்டிடுங்க. பிஸ்கெட்டை அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சாச்சுங்க. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சமையல் ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா இப்படி கலக்கிக்கோங்க. பால் ஊற்றி கலந்துக்கலாங்க. நீ கொஞ்சம் கொஞ்சமாக கேக்கு பதத்துக்கு வர வரைக்கும் கலக்கலாம். இதில் 1 டம்ளர் பால் ஆச்சுங்க, ஊற்றி கலந்துருக்குறேங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கேக் செய்கிற பதத்தில் கலந்துக்குங்க. இப்படி ஊற்றுனா கீழே நல்லா விழுகணுங்க. இந்த மாதிரி கேக் ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துருக்கேங்க, ரெக்டாங்கிள் ஷேப்பில். அது கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாங்க. நல்லா இப்படி தொடச்சி விட்றலாங்க. சைடெல்லாம் நல்லா தொடச்சிக்கலாங்க. கொஞ்சம் மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணி விட்றலாங்க. இப்படி 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 செய்யணும். இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி கேக் ஊற்றிக்கலாங்க. ஊற்றியாச்சுங்க. நல்லா இப்படி தட்டி விட்டுக்கலாங்க. இந்த பப்ளிஸ் எல்லாம் உடஞ்சி ஏர் உள்ளே போயிருக்கும். முந்திரி பருப்பு தூவி விட்டுக்கலாங்க. குக்கர்லிங்க தூள் உப்பு போட்டு பரப்பி வச்சுருக்குறேங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி திருக மாதிரி இருந்தால் அதை வச்சுட்டு கேக்கு தூக்கி இப்படி வச்சிடலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நீ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. விசில் எடுத்துடலாங்க. கேஸ்கட் போட வேண்டாம். ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டுங்க. ஒரு அரை மணி நேரம் சிம்மிலேயே வேட்டுங்க. கேக் வேகிறதுக்குள்ளேங்க நம்ம க்ரீம் எடுத்து வச்சோங்கள, அதை நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. க்ரீம் இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கிட்டுங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி க்ரீம் பார்த்து கொண்டு வந்துடலாம். நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி க்ரீம் பதம் வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்பூன்லேயே 3 ஸ்பூன் ஊற்றுனுங்க பால் கலந்து வச்சுருக்குங்க. கேக் ரெடியானன்னா க்ரீமை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. கேக் வெந்துருச்சுங்க. அழகாக பொப்புன்னு வந்திருக்குதுங்க. நீ வெந்துருச்சான்னு எப்படி செக் பண்ணுறேன்னு சொல்கிறேங்க. நீ கத்தி உள்ளே விட்டால் ஒட்டவே விட்டல பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு 30-45 நிமிஷம் ஆகுங்க வேகிறதுக்கு. நீ இறக்கி வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சாச்சுங்க. கேக்கு 600 பாடு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கட் பண்ணிக்கலாங்க. கேக்கை சைட்லாம் இப்படி நல்லா எடுத்து விட்டுக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சுங்க ஒரு 10 நிமிஷம். கேக் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். க்ரீம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சாச்சுங்க. நீ பீஸ் போட்டுக்கலாங்க. கேக் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா வந்திருக்குதுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.